வணக்கம், வெல்கம் டு நிமிஷ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெஜிடபிள் குருமா. ஹோட்டல்லாம் எவ்வளோ டேஸ்டா செய்வாங்களோ அதே மாதிரி பார்க்கலாம். இது பரோட்டா, சப்பாத்தி, தோசை, புலாவ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனுங்க. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கப் சுண்டல் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை இப்போ வேக வச்சுக்கலாம். என் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சால்ட் போட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சோன்னே 2 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ சின்ன சைஸ் தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினோடனே நான் வந்து 1 கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பீன்ஸு, 1 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சின்ன டிப்ஸுங்க, ஆனால் அது ரொம்ப முக்கியமான டிப்ஸு. நீங்கள் என்ன சாப்பாடு செஞ்சாலுமே அது உங்களுக்கு நல்லா வரணும்னா, நீங்கள் போடுற வெங்காயம், தக்காளி, காய்கறி என்னவாக இருந்தாலுமே அது அதுக்குன்னு ஒரு வதங்குற டைம் கொடுத்தா தான் அது வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். நீங்கள் கடகட கடகடன் போட்டு எல்லாம் முடித்து நான் பண்ணி ஆகணும் இந்த டைமுக்குள்ளே அப்படின்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த சாப்பாடு வரும். அதனால நல்லா வதக்குங்க, அது மட்டும்தான். காயெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினோம்னா நம்ம மசாலா பொடி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1 to 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், இந்த குருமாக்கு முக்கியமாக டேஸ்ட் கொடுக்குற கரம் மசாலா 1 ஸ்பூன், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, நம்ம ஏற்கனவே சுண்டல் வேக வைக்கிறதுக்கும் போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுங்க. இப்போ குருமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம போட்டுக்க காய்கறி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குருமாக்கு தேங்காய் அரைக்க போகிறோங்க. அதுக்கு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க, 4 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இந்த குருமாக்கு ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் புதினா இலைங்க, இது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. 2-3 இலை போட்டால் போதும், ரொம்ப போட்டுறாதீங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். காய் கொஞ்சம் வெந்தோடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல சுண்டல், அதை போட்டுடலாம். நம்ம அரைச்ச தேங்காயையும் போட்டுடலாம். தேங்காய் போட்டு கொஞ்சமாக கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மோதி வச்சு நல்லா கொதிக்க வைங்க. 5 to 10 மினிட்ஸில் குருமா ரெடி ஆயிரும். 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சுங்க, குருமா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. கம கமன்னு வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். எல்லாமே கரெக்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு பரோட்டா ரெடி ஆகிட்டுருக்கு, நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு நல்லா சாப்பிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நிமிஷ் ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.